ஸ்வஸ்த் பாரத் யாத்ரா, அதாவது ஆரோக்கிய பாரத பயணம் அப்படிங்கிறது, மகாத்மா காந்திஜியுடைய 150வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு விமர்சனமாக ஒரு ஒரு கோலாகலமாகவும் இந்தியா முழுவதும் கொண்டாடணுங்கிற காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு ட்ராக், அதாவது இந்தியாவிலேருந்து 6 பக்கங்களாக பிரித்து ஒரு ஒருத்தரையுமே ஒரு சைக்கிள் யாத்திரை மூலயமா கனெக்ட் பண்ணணும், அதாவது ஒன்று சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக இந்த ஸ்வஸ்த் பாரத் யாத்ரா, ஆரோக்கிய பாரத பயணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜியோட விஷன், அவருடைய ஒரு ஆசைன்னு சொல்லலாம், அவர் வந்து ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்கணும்னு நினச்சார். அது இப்போது எப்படியாவது நடந்தே தீரணும். அது ஏன் இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லி ஐயா சொன்ன மாதிரி, ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த பாப்புலேஷனில் 60, அதாவது 60% பாப்புலேஷன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற வியாதியால் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை நோய், பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், அது மாதிரிலாம் ஒரு டெக்கேட், அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நோய் எதுவுமே வந்தது கிடையாது. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அம்மா போடுறது, பெரியம்மா சின்னம்மா இருந்தது, அதுவும் க்யூரபிளாக தான் இருந்தது, மற்றபடி எந்த நோயுமே இருந்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஜிக்காக அதெல்லாம் வளர்ந்துகிட்டே வருது. ஸோ இது ஏன் இதை தடுக்கிறது எப்படின்னு பார்த்தா தான் FSSAI, தட் இஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபைன் டியூன் பண்ணும்போது தான் ஒரு 3 விஷயத்தை உங்ககிட்ட சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சைக்கிள் யாத்திரை எல்லாமே, அந்த 3 விஷயத்தை உங்ககிட்ட எப்படியாவது சேர்த்துடணுங்கிறதுக்காக தான். ஒன்று, ஆரோக்கியமான சாப்பாடு. இன்னொன்று, பாதுகாப்பான சாப்பாடு, செறிவூட்டப்பட்ட சாப்பாடு. அதுதான் வந்து ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி அண்ட் ஈட் ஃபார்ட்டிஃபைட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய சைக்கிள் யாத்திரையெல்லாம். இப்போது எத்தனை பேருக்கு இங்கே ஆரோக்கியமான சாப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்க, கை தூக்குங்க. சூப்பர். எத்தனை பேருக்கு இங்கே ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு வேணும், கை தூக்குங்க. வா, யாருக்குமே வேணாம் ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு. இதனால நாங்கள் சொல்ல வர 3 விஷயம், ஈட் சேஃப். ஈட் சேஃப்ங்கிறது பாதுகாப்பாக சாப்பிட்றது. பாதுகாப்பாக சாப்பிட்றதுனா, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விலை பார்ப்பீங்க, அடுத்ததாக என்ன பார்ப்பீங்க வாங்குறதுக்கு, எக்ஸ்பைரி டேட், சூப்பர், வேறு மேனுஃபேக்சரிங் டேட், வெரி குட், அப்புறம் சைவா, சைவர், அது சைவம்னா சைவம், சைவம்னா என்ன இருக்கும், க்ரீன் இருக்கும், அசைவம்னா ரெட் இருக்கும். ஓகே, ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் பார்க்கணும். FSSAI சிம்பிள் இருக்கா பார்க்கணும். என்ன என்ன சிம்பிள் இருக்கா பார்க்கணும், சூப்பர். FSSAI சிம்பிள் இருக்கா பார்க்கணும், F+ 45 சிம்பிள் இருக்கா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும். அந்த பேட்ச் நம்பர் இருக்கா, அண்ட் இந்த இந்த அந்த ப்ராடக்ட்டுடைய அட்ரஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கணும். இதை பற்றி எஜுகேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இது எஜுகேட் பண்ணும்போது தான் நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பயணம் பண்ணுங்க நினைக்கும்போது எப்படி எஜுகேட் பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஒரு ஒரு வீடாக கவிதை நம்ம சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க, சேல்ஸ் ரெப்னு நினச்சிட்டாங்க நம்மளை. ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் தான் அந்த பிராண்டோடைய அம்பாசிடர்ஸ், அதாவது ஸ்வஸ்த் பாரத் யாத்திரையுடைய அம்பாசிடர்ஸ். ஸோ ஸோ செறிவூட்டப்பட்ட உணவு, செறிவூட்டப்பட்ட உணவுன்னு சொல்லணும்னா, ரிச் இன் மினரல்ஸ், எது மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி சாப்பாடை நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான சாப்பாடு நிறைய சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆசை அண்ட் மகாத்மா காந்திஜியோட லட்சியம். ஸோ அதை நிறைவேற்றுவீங்கள கிச்சு, நீங்கள் ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸாக இருக்கீங்க. அந்த பக்கம்லாம் தூங்குறாங்களா நான் தெரியல, நிறைவேற்றுவீங்களா அந்த ஆசையா, நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமாக லேடிஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும், தட் இஸ் FSSAI-ஓடைய இன்னும் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சமாக சின்னதாக சொல்லியிருக்காங்க எனக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமானால் நீங்கள் எந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு காட்டுங்க எல்லாருமே, கொஞ்சம் நீங்கள் எப்படி கொஞ்சம் காட்டுவீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, கை தூக்கி காட்டுங்க, இது இப்படி தூக்கி காட்டுங்க, கொஞ்சம்னா எப்படி உங்கள் பாஷையில் கொஞ்சங்கிறது எவ்வளோ அக்கா, இதெல்லாம் கொஞ்சம் இல்லைக்கா, இதுதான் கொஞ்சம், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் லேடிஸ், நீங்களும் தான் பின்னாடி, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஸோ இந்த கொஞ்சமான விஷயத்த 3 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ உப்பு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கணும், சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துக்கணும், எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை எது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை நம்ம ஒழிச்சிடலாம், அழிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணுவீங்களா லேடிஸ், இதை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா. முக்கால்வாசி பேர் நீங்கள் தானே சமைக்கிறீங்க, எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்க, இன்னும் அந்தளவுக்கு நாகரிகம் வளரலன்றீங்களா. ஓகே, ஸோ என்கூட சேர்ந்து சொல்கிறீங்களா எல்லோரும், எல்லோரும் எல்லோருமே எவ்ரிபாடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சக்கரை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சக்கரை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்
எக்ஸாக்ட்லி. இந்த மூணுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், சமையல்லையும் எல்லாத்துலேயுமே. ஸோ இது இது எவ்வளோக்கெவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து நம்ம கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கலாம். ஷோர் பண்ணுவீங்கல்ல? ஓகே, வெரி குட். ஸோ இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட், இந்த யாத்திரைக்கான மொத்த பயணத்துக்குமே ஈட் ரைட் இந்தியாங்கிற வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறது தான், அதாவது ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடு இந்தியாங்கிறது. ஸோ எல்லோரும் எனக்காக ஒரு தடவை ஈட் ரைட் இந்தியா சொல்ல முடியுமா? ஈட் ரைட் இந்தியா. இது ஒரு டிக் சிம்பிள், உங்கள் கையிலேயே இருக்குது டிக், சரியாக தான் சாப்பிடணும்னு. அது இப்படி இல்லை, அது யோயோ ஆகிடும். இப்படி இப்படி காட்டுங்கள்லாம், டிக் டிக், சரியாக தான் சாப்பிடுவேன் என்று. டிக், ஈட் ரைட் இந்தியா. Eat right India. Eat right India. Eat right India. Thank you so much. உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருள் நேரம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும் போது நார் சத்து செயற்கை இறை போட்டு நஞ்சாகினோம். கொதிக்காத காய் தின்று திரி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல் அரசிக்குள் கருவாகும் கூறவும் அக்கறை சேர்த்துதான் உணவிடும் தாய் மனம் நாமமேனும்.
நூறு ஆண்டு கால நோய் நொடி இல்லாம வாழணும்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சாயங்காலம் வீட்டுக்கு போகக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வாங்கி
வேற என்ன வேணும்? அக்கா எனக்கு பானிபூரி, எனக்கு ஐஸ்கிரீம், பஞ்சமிட்டாய், எனக்கு மாங்காய் ஊர்கா, அதுல உப்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் தூக்கலாம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அக்கா எனக்கு பானிபூரி வாங்கி தரீங்களா? பானிபூரியா? அது எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? தெரியாதே, கொஞ்சம் சொல்லுங்களே. அந்த பானிபூரி செய்யற இடம் அது சுத்தமாகவும் சுகாதாரமாகவுமே இருக்காது. அதுவும் இல்லாம அது மாவு கால்ல மெதிச்சு தயாரிக்கிறாங்க. அது ரோட்டோர கடையில விக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடவே கூடாது. பச்சை பயிறு கீரை எல்லாம் அந்த காலம், ஆமா அந்த காலம். பீட்சா பர்கர் பானிபூரி இந்த காலம், ஆமா இந்த காலம். மெதுவடை சாப்பிட்டு மெதுவா போனது அந்த காலம், ஆமா அந்த காலம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டா போறது இந்த காலம், ஆமா இந்த காலம். என்னது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டா போறதா? அப்ப 3 மணி நேரம் போறவருக்கு 3 நிமிஷத்துல போயிடலாமா? ஆ, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஒரே அடியா ஃபாஸ்டா மேல போயிடலாம். அப்ப பானிபூரி வேணா ஐஸ்கிரீம் ஆச்சு வாங்கி தாங்கக்கா. ஐஸ்கிரீமா? ஏன் மொழியால சொல்றேன், நல்லா காத குடுத்து கேளு. ஐஸ்கிரீமா சாப்பிட்டு புட்டா, ஐஸ்கிரீமா சாப்பிட்டு புட்டா, கொலஸ்ட்ரால் ஏறிடுமே, கொலஸ்ட்ரால் ஏறிடுமே, கொலஸ்ட்ரால் ஏறி புட்டா, கொலஸ்ட்ரால் ஏறி புட்டா, ஹார்ட் அட்டாக் வந்துடுமே, ஹார்ட் அட்டாக் வந்துடுமே, ஐஸ்கிரீமா சாப்பிட்டு புட்டா, ஐஸ்கிரீமா சாப்பிட்டு புட்டா, கொலஸ்ட்ரால் ஏறிடுமே, கொலஸ்ட்ரால் ஏறிடுமே, கொலஸ்ட்ரால் ஏறி புட்டா, கொலஸ்ட்ரால் ஏறி புட்டா, ஹார்ட் அட்டாக் வந்துடுமே, ஹார்ட் அட்டாக் வந்துடுமே. ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? அப்ப ஐஸ்கிரீம் வேணவே வேணாப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் மட்டும் வராது, கூடவே சேர்ந்து உடல் பருமனும் பிபியும் வரும். சரி, ஐஸ்கிரீம் தான் வேணாம், பஞ்சுமிட்டாயாவது வாங்கி தாங்களே. பிரைட்டா கலரா அட்ராக்டிவா இருக்குல்ல? ஐயோ, பிரைட்டா கலரா அட்ராக்டிவா வாச்சோ. பிரைட்டா கலர் பிரைட்டா, அது லைட்டா, நீ சாப்பிட்டா கச கொட்டணும் வெயிட்டா, கச கொட்டணும் வெயிட்டா. பிரைட்டா கலர் லைட்டா, அது லைட்டா, நீ சாப்பிட்டா கச கொட்டணும் வெயிட்டா, கச கொட்டணும் வெயிட்டா. என்னக்கா சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே. பஞ்சு மிட்டாய்க்கும் காசை கொட்டுறதுக்கும் என்னக்கா சம்மந்தம்? குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற மிட்டாயில ப்ளூடூவும் ரெட்ரீன்ற டயர் நிறைய கலக்குறாங்க. அப்போ அவங்க அது சாப்பிடும் போது அவங்களுக்கு பிரைன் டியூமரும் வரும், ஹைப்பர் ஆக்டிவாவும் மாறிடுவாங்க. பஜ்ஜி மிளகாய் வடையாச்சும் வாங்கி தாங்களேங்கா. வேண்டாமா பஜ்ஜி, வாழைக்கா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, டெத்துக்கு தான் சுச்சு. வேண்டாமா பஜ்ஜி, வாழைக்கா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, டெத்துக்கு தான் சுச்சு. என்னது பஜ்ஜி எப்படி டெத்துக்கு சுவிட்ச் ஆகும்? பஜ்ஜி எதுல சுடுறாங்க? இது என்னக்கா கேள்வி, பஜ்ஜி எண்ணெய் தான் சுடுறாங்க. அந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்றேன், சொல் கேட்டுக்கோ. அந்த பஜ்ஜி திரும்ப திரும்ப சுட்ட எண்ணெயை பயன்படுத்துறாங்க. அப்போ அது நச்சுத்தன்மை உள்ள எண்ணெயா மாறிடுது. அப்போ அது சாப்பிடும் போது நம்மளுக்கு அல்சைமரும் லங்ஸ் டிசீஸும் வரும். சரி சரி, பஜ்ஜி தான் வேணாம், நீங்க பரோட்டாவாச்சும் வாங்கிட்டாங்களே. பரோட்டா எப்படி செய்யறாங்க தெரியுமா? இது என்னங்க கேள்வி, மைதா மாவுல தான் செய்யறாங்க. இந்தியா கேட்டி எங்களுக்கு எல்ஐசி வேட்டு, கோவால பீச் எங்களுக்கு மெரினா தாமசு. பரோட்டா குருமா எங்க இட்லி போல வருமா, பரோட்டா குருமா எங்க இட்லி போல வருமா. என்னதாங்க சொல்ல வரீங்க? பரோட்டா எப்படி தெரியுமா சுடுறாங்க? அந்த மாவு வெள்ளையா இருக்க நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க. அப்போ அது சாப்பிடும் போது நம்மளுக்கு சக்கரை நோய் வரும். அப்ப வேற என்னதாங்க சாப்பிடுறது? நம்ம அம்மா டெய்லியும் செய்வாங்களே வீட்டுல சுட சுட இட்லி, அதுதான் சிறந்த ஆரோக்கியமான காலை உணவுன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சான்று கொடுத்துருக்காங்க. அப்படியா? இளமே நான் இட்லி மட்டும்தான் சாப்பிடுவேன். சரி சரி, மாங்காய் ஊறுகாக்கா, நாக்கு ஊறுதுக்கா, வாங்கி தருவீங்களா? பிக்கல் பிக்கலுமா, ஹே மேங்கோ பிக்கலுமா, தை சாதத்துக்கு ரொம்ப ஏத்த பிக்கலுமா. பிக்கல் பிக்கலுமா, ஹே மேங்கோ பிக்கலுமா, தை சாதத்துக்கு ரொம்ப ஏத்த பிக்கலுமா. ஏய் நிறுத்து, என்ன தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஏத்த பிக்கல்? அந்த ஊறுகா ரொம்ப நாள் கெடாம இருக்க உப்பையும் எண்ணெயும் அதிகமா எடுத்து அப்படியே கொட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட
சாப்பிடவே கூடாது. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உப்பில்லா பண்டம் குப்பையிலேன் பழமொழி இருக்கே. உண்மைதான், ஆனா இன்னொரு பழமொழி இருக்கே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால அயோடின் கலந்த உப்ப அளவோட எடுத்துக்கணும். ஐஸ்கிரீம் வேணா, பானிபூரி வேணா, பஞ்சு மிட்டாய் வேணா, பரோட்டா வேணா, வேற என்னக்கா, வேற என்னக்கா சாப்பிடுறது? இருக்குது கம்மர் இருக்கட்டு, அதனை வேண்டாதே. வெள்ளத்துல இருக்குதுதான் இரும்பு சத்து, வெள்ளத்துல இருக்குதுதான் இரும்பு சத்து. காய்கறிகள், கீரைகள், தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். விக்கிற பாரு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, தண்ணிய பத்தி சொல்லவே விட்டுட்டனே. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். தண்ணியே உண்ணனா தேடி வந்த நானே. சரி சரி, கடைசியா மங்களம் பாடிடலாமா? பாடிடலாமே. நாங்க சொல்ற கர்த்தா கேளு, அத கேட்டு நீயும் நல்லா வாழு, அத கேட்டு நீயும் நல்லா வாழு. நாங்க சொல்ற கர்த்தா கேளு, அத கேட்டு நீயும் நல்லா வாழு, அத கேட்டு நீயும் நல்லா வாழு. தெருவோர கடைகளிலே, தெருவோர கடைகளிலே விக்குதுங்க உணவெல்லாம், விக்குதுங்க உணவெல்லாம். ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கற்று கொடுப்பே. சந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு,
இனி நீ வேட்டைய கட்டிக்கலாம். தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு. அவன் வரக்கழு புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா. ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. சில்ல கம்பு சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். முக்காடு போட வப்பே. சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஐ ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன், ஐ ஐ ஐ. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. பண்றோமோ அது எல்லாமே வந்து உடலுக்கு நல்லது. நீங்க கண்டிப்பாக அதை பத்தி நீங்க வீட்டில் போய் பயிற்சி செய்யலாம், உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உணவு சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து பாய்சன்ஸ், அதாவது கழிவுகள் தேங்கும். கழிவுகளுக்கு தேங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டெமோ வந்து, ஜஸ்ட் நான் ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், பேச வேண்டியது நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் நேரமின்மை இல்லாத காரணத்தினால் ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ. கழிவுகள் தான் வந்து நோய்களுக்கு முதல் அறிகுறி, கழிவுகள் தேக்கமே நோய்களின் முதல் அறிகுறி. இவ்வளோ தூரம் நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறலையோ அந்த அளவுக்கு நமக்கு நோய்கள் வந்து அதிகமாகும். அதுக்கு முதல்ல வந்து ஒரு பிரமிட் மாதிரி ஒரு 5 முதல் 6 பசங்க பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் புஜங்காசன். புஜங்காசன்கிறது வந்து ஒரு கோப்ரா போஸ், பாம்பை போன்ற ஒரு அமைப்பு, பாம்பை போன்ற ஒரு அமைப்பு. ஸோ அந்த பாம்பை நம்ம எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து ஒரு கொடிய விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து நமக்கு அதிகமான உடலுக்கு தேவையற்ற பொருட்கள் நம்ம சாப்பிடும் பொழுது அது என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு மாத ஒரு பயிற்சி,
ஸோ முதல்ல ரெண்டு பேர் இருக்கவங்க வந்து புஜங்காசன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு புஜங்காசன் ஒரு கோப்ரா போஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு நம்ம ஆரோக்கியமற்ற உணவு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பில் வந்து ஒரு கழிவுகளின் தேக்கம் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் புஜங்காசனில் இருக்காங்க, இந்த ரெண்டு மருத்துவர்களும். அடுத்து வந்து மயூராசன், மயில் போன்றது. பாம்புக்கு எதிரி எனது கிரிப்பில் இருக்குது, அது போக வேற என்ன இருக்குது, மயிலும் ஒன்று. ஸோ இவர் வந்து மயூராசன், ரெண்டு கையினால் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாரு, ரெண்டு கையால் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருடாசன், கழுகை போன்ற ஒரு தோற்றம். ஸோ கீழே முதல்ல இருக்கவங்க பாம்பு, பாம்புக்கு மேலே இருக்குது மயில், மயிலுக்கு மேலே உள்ள வந்து கருடாசன். ஸோ இந்த ஆசனங்கள் பண்ணீங்க அப்படின்னா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வராது. கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், முயற்சியும் எடுக்கணும் நீங்கள். அதுதான் நம்மளோட இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் யுவர் மைண்ட் பை ஷேப்பிங் யுவர் பாடி. நீங்கள் எவ்வளோ தூரம் மைண்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் டாக்டர்ஸ், தேங்க்ஸ். சரி, பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பண்ணக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு டைஜஷன், உடல் செரிமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், அடுத்து ஒரு டெமோ மாதிரி, டெமோனா ஒரு ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு இது காட்டுறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் மற்றும் வரக்கூடிய வளரும் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க, அவங்க நமக்கு பண்ணி காட்டுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஆறு உணவு இருக்குது, ஆறு கண்டென்ட்ஸ், ஆறு பொருள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸுக்கு மூணு பேர் வராங்க, மூணு பேரும் அந்த கையில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ 30% உணவில் இது முக்கியமான பங்கு வகிக்கும். இவங்க மூணு பேரும் பத்மாசன், லோட்டஸ் போஸ், தாமரை போன்ற ஒரு வடிவத்தில் உட்காருவாங்க. ஸோ அந்த பத்மாசன் வந்து ஒரு பேசிக் போஸ்டர், ஒரு அடிப்படையான யோகத்தில் வந்து ஒரு மிகவும் அடிப்படையான போஸ்டர். ஸோ எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முதுகு தண்டை பாருங்கள், நேராக நிமிர்ந்து இருக்கக்கூடிய போஸ்டர், செரிமானத்திற்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டர். ஸோ அதில் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ், அதாவது புரதச்சத்து வந்து ரெண்டு பேர் வருவாங்க, அவங்க வந்து வஜ்ராசன். இந்த பத்மாசன் மற்ற எல்லா ஆசனங்களும் நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக எந்த ஒரு ஆசனங்களும் பயிற்சியும் பண்ணக்கூடாது. ஆனால் வஜ்ராசன்கிற சொல்கிறது வந்து நீங்கள் சாப்பிட்டோடனே 2 நிமிஷத்தில் இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான பயிற்சி. எப்படின்னா, ரெண்டு கால்களையும் இந்த ஒரு பயிற்சியானது நீங்கள் சாப்பிட்டு 2 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணலாம். அதாவது வயிறு செரிமானத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல பயிற்சி. மூணாவதாக ஃபேட்டுங்கிறது கொழுப்பு. கொழுப்புங்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து கம்மியாக எடுக்கணும், அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க இன்றைக்கி. ஈட் லெஸ் சுகர் சால்ட் ஃபேட் அப்படிங்கும்போது, ஸோ அவங்க வந்து ஃபேட்டுங்கிறத கொழுப்புங்கிறத வந்து எடுத்து காட்டுறாங்க. அவங்க வந்து விருச்சிகாசன், ட்ரீ போஸ் அப்படிங்கிற போஸ்டரில் வந்து இருக்கிறாங்க. இது பக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸுங்கிற ரெண்டு பேர் வராங்க. இந்த மினரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து தாது உப்புக்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எம் போன்ற ஒரு வடிவம், எம் போன்ற ஒரு வடிவத்தில் இருக்காங்க. இவங்க வந்து ஹலோ ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எம் போன்ற வடிவம், இது வந்து ஒரு மவுண்டைன் போஸ், ஒரு மலை போன்ற ஒரு வடிவம்னு நம்ம சொல்லுவோம், அந்த போஸ்டரில் இருக்காங்க. ஸோ வந்து மினரல்ஸ். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின்ஸ் வி, அதாவது இது எல்லாமே வந்து எழுத்துக்களை குறிக்கின்ற போஸ்டர். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம் ஷேப்பில் இருக்கும், எம் போன்ற ஒரு வடிவம். அவர் வந்து விட்டமின்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். விட்டமின்ஸ் வந்து இந்த போஸ்டரில் இருக்கிறாரு. இது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி தான், நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். பட் இதை நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட். இதுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், தண்ணி. தண்ணி வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ தண்ணியானது இங்கே முன்னாடி இருக்கின்ற ஒரு நிலை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு தண்ணிங்கிற வாட்டருங்கிற கான்செப்டில் வராங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு அஷ்டாங்காசன், அதாவது 8 அங்கங்கள், தாடை, நெற்றி, தாடை, உங்களுடைய மூட்டு, நெஞ்சு மற்றும் இரு கைகள், இது ரெண்டும் ஒரு வளைவை போன்ற ஒரு நீங்கள் முன்னாடி போயிட்டு ஸோ இது வந்து ஒரு வாட்டர், ஒரு தண்ணியை போன்ற ஒரு வடிவம். ஸோ இதுதான் வந்து 70% உணவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசன், பின்னாடி உள்ளது ப்ரோட்டீன்ஸ், அதாவது புரதச்சத்து, அடுத்து உள்ளது ஃபேட்டு,
அந்த பக்கம் உள்ளது மினரல்ஸ் எம் போன்ற ஒரு வடிவம், இங்கே வந்து வி ஷேப், விங்கிறது வந்து விட்டமின்ஸ், இது வந்து ரெண்டும் டபிள்யூ ஒரு வாட்டர் மாதிரி ஒரு வேவ் பாண்டிய ஒரு ஒரு நிகழ்வு. ஸோ இது வந்து நீங்கள் படித்தா மட்டும் போதாது, அதான் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் யுவர் மைண்ட், உங்களோட மனசில் புரிய பதிய வச்சு. இது பார்க்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக மிகவும் எளிமையான பயிற்சி. பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, இந்த ஆரோக்கிய பாரத பயணத்தில் நாமும் பயந்து கொண்டிருப்போம். நன்றி. குழந்தைகள் பிறக்கின்ற போதே ஊனத்தினால் பாதிக்கப்பட குழந்தைகள் அதிகமான அளவில் இருக்காங்க. அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று குழந்தை திருமணங்கள். 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே குழந்தை பருவத்திலேயே 13 வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதத்தில் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தோன்னா குழந்தை திருமணங்கள் செய்து வைப்பது தவறு. குழந்தை பருவத்திலே 18 வயது நிரம்புகின்ற வரை அந்த பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதிர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதுபோல இளம் பருவத்திலே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அந்த சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை பராமரிப்புக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் அந்த பெண்ணுக்கு இருக்காது. அதனால் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறை அந்த குழந்தைக்கும் இது வந்து ஆபத்தான ஒரு நிலைமையாக தான் ஆகுது. அதனால் பெண்கள் அதிக அளவில் இங்கே இருக்கிறீங்க, குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் அதிக அளவில் இருக்கீங்க. உங்களிடம் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, குழந்தை திருமணங்கள் அடியோடு தவிர்க்கப்பட வேண்டும். அரசாங்கம் 18 வயசில் பெண்களுக்கு திருமணம் செய்யலான்னு சொன்னால் கூட 21 வயதிற்கு முன்பாக பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த தலைமுறை அவ்வளவு ஆரோக்கியமானதாக அறிவுடைய தலைமுறையாக ஊனமில்லாத ஒரு தலைமுறையாக இருக்கவே முடியாது. இந்த திருமணத்தை உரிய வயதில் பண்ணினா கூட கர்ப்பகாலத்திலே வளர் இளம் பருவத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சத்தான உணவாக ஆரோக்கியமான உணவாக சரியான விகிதத்திலே அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒன்று என்ன சொல்லலான்னா, வறுமை காய்கறியெல்லாம் எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. காய்கறிகள் என்பது காலிஃப்ளவர், பட்டாணி, இதுபோல் நம்ம ஊரில் கிடைக்காத விலை அதிகமான காய்கறிகளில் தான் சத்துன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எளிதிலே ஒவ்வொரு வீட்லையும் முருங்கை மரம் வச்சு வளர்க்கலாமா இல்லையா? முருங்கைக்கீரையிலே இருக்கக்கூடிய இரும்பு சத்து மீது எந்த உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட அதிகம். அதனால் உங்கள் பகுதியிலே கிடைக்கக்கூடிய கீரைகள், கொட்டை வகைகள், புரதச்சத்து நிறைந்த கொட்டை வகைகள், புழக்கடையிலே நீங்கள் வளர்க்கக்கூடிய கோழி, அந்த கோழியிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டை, உங்கள் பகுதியிலே கிடைக்கக்கூடிய கேழ்வரகு, கம்பு, சோளம், நமது வீட்டிலே நமது பகுதியிலே விளையக்கூடிய உணவுகளே சத்தான உணவுகள் என்பதை உணர்ந்து, ஒரே விஷயம், சரியான விகிதத்திலே சரியான நேரத்திலே சரியான அளவில் நீங்கள் அதை சாப்பிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அவசியம்தான், உடம்புக்கு அளவோடு இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத கைக்குத்தல் அரிசி சொல்கிறது போலவே மரச்சக்கிலே முன்னெல்லாம் வீட்டில் ஆட்டி எப்படி ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளை சாப்பிட்டீங்களோ, இங்கே நிலக்கடலை மிக அதிக அளவிலே விளையக்கூடிய ஒரு பொருள். அந்த நிலக்கடலை எண்ணெயை கரெக்டான விகிதத்தில் வாங்கி சுத்தமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது ஆரோக்கியமான உணவு. அதனால் நான் கம்யூனிக்கபிள் டிசீஸ் என சொல்லப்படக்கூடிய தொற்றா நோய்கள், இரத்த கொதிப்பு, சர்க்கரை, கொழுப்பு சத்து இதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையாகவும், இன்னொன்று என்னென்ன, இதெல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டோம்னா 100 வயசு வாழ்ந்துடலாம் என்பதை விட நீங்கள் வாழக்கூடிய காலம் எதுவாக இருந்தாலும் ஒரு தரமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டு வாழ்கின்றவர்கள் 90 வயசில் இருந்தாலும் சரி, 100 வயசில் இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலையை தானே செய்யக்கூடிய வகையில் பிறருடைய உதவி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் அடுத்தவர் உதவியை நம்பி வீல் சேரில் போகிறது அந்தந்த காலகட்டத்தில் துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் நான் விடுக்க விரும்பும் செய்தி, நமது ஊரிலே இருக்கக்கூடிய சத்து நிறைந்த இங்கே விளையக்கூடிய உணவுகளை சரியான விகிதத்தில் நீங்கள் சாப்பிடணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும். சாப்பிட்றது மட்டுமல்லாமல் சரியான விகிதத்திலே ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உடற்பயிற்சி தேவை. அதே போல் பெண்களுக்கு உரிய வயதில் நீங்கள் திருமணம் செய்யணும்.
முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்ன பெண்கள் நமக்கும் உடற்பயிற்சிக்கும் சம்மந்தம் இல்லை, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. உண்மை அதுவல்ல. 70 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என ஒரு உலகம் இருக்கிறது. கட்டாயம் சத்தான உணவாக உட்கொள்ளுங்கள், உணவோடு சேர்த்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.